நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி பகுதியில் சிறுமியை பாலியல் வற்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ராமையன்பட்டி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியை கடத்தி சென்று பாலியல் வற்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் விக்னேஷை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதனை விசாரித்த நீதிபதி விக்னேஷிற்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.